விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேச போகிறோம்னா, மக்காச்சோளத்தோட விலை ஏறுமா இறங்குமா இல்லை இதே ரேஷியோவில் இருக்குமா அப்படின்னு சொல்லி நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேள்வியாக கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு பதில் சொல்கிற வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ நம்ம போகிறோம். பட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாகலாம் போகாது. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய வீடியோவில் ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி போட்டிருந்தோம், ஆடி 1-ஆம் தேதிக்குள்ளே மக்காச்சோளத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா 2250-300 தொடர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதேமாதிரியே வந்து பார்த்திங்கன்னா 2250 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஒரு சில பகுதிகளில் 2500 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு மக்காச்சோளத்தோட விலை. இப்போ நம்ம அடுத்த ஒரு 10 நாளைக்கு ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்க சொல்லி நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தார், பதில் சொல்லிடுவோம். நண்பா, 2300 இல்லை 350 வருக்கும் அதிகபட்சம் இந்த வருடம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1900 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் அப்படியே இருந்துச்சு. 1900-1950 அப்படிங்கிற ரேஷியோவில் ஒரு மாதத்துக்கு பக்கமாக மக்காச்சோளம் விலை அப்படியே இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்லேயே வந்து இருக்கக்கூடிய முக்கால்வாசி விவசாயிகள், 100%ல் 70% ஆஃப் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளத்தை அடித்து போட்டுட்டாங்க. அந்த டைம்லேயே அவங்க எல்லாம் அடித்து போட்டதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளத்துடைய இருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கு வந்து 100 விவசாயிகள் மக்காச்சோளம் பயிர் பண்ணுறோம்னா இப்போ அதிகபட்சம் ஒரு 10-8 விவசாயிகள்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் இருக்குது அப்படிங்கிற ரேஷியோவில் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளில் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்போ ஆடி 10-ஆம் தேதிக்கு மேலே மழை வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆடி 10-க்குள்ளேயே அடிச்சுட்டு போட்டால் வேலை முடிச்சு அதிகபட்சம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அதான் ஒரு குறிப்பிட்ட டைம். அதை தாண்டியெல்லாம் பெருசாக ஒன்றும் ரேட் இன்க்ரீஸ் ஆகாது. எதிர்பார்க்கக்கூடிய ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2350 ரூபா. இன்னும் ஒரு 10 நாட்கள் ஆடி 10-க்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி ஏறல அப்படின்னா 2200 குறைஞ்சபட்சம் ரேட் இந்த ஒரு ரேஷியோவில் தான் இருக்கும். ஒரு 100-150 ரூபாய்க்குள்ளேயே தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதை தாண்டி பெருசாக எந்த ஒரு ஏற்றமும் வந்துடாது. ஸோ நான் அடுத்த பயிர் பண்ணணும், உழவெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே மக்காச்சோளத்தை அடித்து போடலாம். இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாக் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் இல்லை. இல்லைப்பா, எனக்கு வந்து கொட்டி வைக்கிறதுக்கு இடம் இருக்கா பார்த்தீங்கன்னா, கருதாக ஒடிச்சோ இல்லை அடிச்சோ எனக்கு கொட்டி வைக்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படிங்கிறவங்க ஆடி கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி ஆடி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா 2400-2450 கிராஸ் ஆகாத வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா போன வருடமே கூட ஆடி பாதிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா 2400-க்குலாம் டச் பண்ணாது. ஸோ அதனால் இந்த வருடமும் அந்த ஒரு ரேஷியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணி போடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நான் பயிர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அடித்து போட்டலாம். ஒன்றும் பெரிய வித்தியாசம், ஒரு 100 ரூபா தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ 100 ரூபானா எனக்கு வந்து 10 மூட்டைக்கு இவ்வளோ ஆகுது வியாபாரத்தனமாக பேசணும் அப்படிங்கிறீங்க. அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயலை ரெடி பண்ணிடலாம். அந்த 100 ரூபா நம்ம கணக்கு பண்ணுறோம் ஒரு 50-60 மூட்டைக்கு, அதுக்குள்ளே நம்ம வயலை ரெடி பண்ணி அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஷோயிங்க்கு போயிடுவோம், மக்காச்சோளம் விதை பண்ணுறதுக்கு போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதிகபட்ச ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆடி கடைசி வரைக்கும் வச்சுருந்தால் 2400-2450 சொல்லலாம். இப்போ உடனே அடிக்கிறோம் அப்படின்னா 2300 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஏரியாக்களை பொறுத்து டிஃபர் ஆகிட்டு இருக்கு. நம்ம சேலம் கள்ளக்குறிச்சி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 2260 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் இன்றைக்கி மக்காச்சோளத்தோட ரேட்ஸ் போயிட்டுருக்கு. உங்கள் ஏரியாவில் என்ன மக்காச்சோள விலை அப்படிங்கிறத கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.